ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் இன்ஜினியரிங். நான் தான் உங்களின் கார்த்திக். இன்றைக்கி நீங்கள் சொல்லிருக்க ரிவியூஸ்லாம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிக்கஸ்ட் ஃபேமிலிக்கு லோ ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் சவர்லட் என்ஜாய் வாகனம் பார்த்தீங்கன்னா விற்பனை கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த வாகனத்தை பற்றி தான் ஃபுல் ரிவியூ நான் கொடுக்க போகிறேன். வாகனம் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்தமாகிக்குங்க. சவர்லட் என்ஜாய் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து நிறைய வரவேற்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஃபேமிலிக்கு லோ ப்ரைஸில் வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சவர்லட் என்ஜாய் வந்து பெஸ்ட்டான வண்டியாக சொல்லலாம். ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள். இது போக பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளில் பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஆள் வந்து ஒல்லியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் கூட தாராளம் பயிரிக்கலாம் நீங்கள் அதில். இந்த வாகனத்துடைய எக்ஸ்டீரியர் லுக்கு ஓரளவுக்கு லைவாக காமிக்கிறதுல நல்லா இருப்பீங்க பாருங்க. இன்ஜின் சவுண்ட் முதற்கொண்டு எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கு அப்படிங்கிறத பாருங்க, உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். ஓவராலாக வாகனத்துடைய இன்ஜின் சவுண்டை கேட்டிருப்பேன் எந்தளவு நல்லா இருக்கு அப்படிங்கிறத இன்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷனாக இருக்குதுங்க உங்களுக்கு. இந்த வாகனத்துடைய இன்டீரியலிருந்து எக்ஸ்டீரியர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கண்டிஷனாக இருக்குதுங்க. இந்த வாகனத்துடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2013 மாடலுங்க இந்த வாகனம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வாகனத்தோட லெஃப்ட் சைட் வியூ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நல்லா இருக்கு பாருங்க. வாகனத்தில் பெயிண்டிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான கண்டிஷனாக இருக்குதுங்க. பெயிண்டிங்ல இருந்து ஒரு கிராச்சஸ் டேமேஜ் எதுவுமே கிடையாது. வாகனத்தில் பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது. பாடிலையும் இந்த இடத்துல இந்த அரிமானம் டேமேஜ் எதுவுமே பார்க்க முடியாதுங்க. வாகனத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாருங்க, TN74AE44 அப்படிங்கிறத வாகனத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க. உங்களுக்கு சவர்லட் என்ஜாய்ங்க உங்களுக்கு 2013 மாடல் டீசல் வேரியன்ட் இன்ஜின். இன்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷனுக்கு இன்ஜின் சவுண்டில் லைவாக கேட்டிருப்பீங்க இதில் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத. சவர்லட் என்ஜாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LS மாடலுங்க. இது இந்த டைப் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து பேக்கில் வந்து அவைலபிள் இருக்குதுங்க உங்களுக்கு. அவர்த்துடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2013 மாடல். வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டே ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஓனர் யூஸ் பண்ண மாதிரிலாம் சொல்ல முடியாதுங்க. வண்டியோட கண்டிஷன் ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க. வாகனத்துடைய டயர் பாயிண்ட் பற்றி பார்க்கும்போது வெஹிக்கில் ஃப்ரெண்ட் ரெண்டு டயரும் பார்த்தீங்கன்னா 85% வரைக்கும் ஓகே அப்படிமா சொல்லலாம். வாகனம் இது வரைக்கும் டோட்டல் 2,500 கோடி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 140,000 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும் தான் ரன் ஆயிருக்குது. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான கண்டிஷனில் இருக்குதுங்க. இந்த வாகனத்தில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்காங்க. 4 வீலில் பார்த்தீங்கன்னா வீல் கப் வந்துருக்காங்க உங்களுக்கு. டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா சில்வர் குரோம் செட் கொடுத்துருக்காங்க. டோர் வைசர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த வாகனத்துடைய எக்ஸ்ட்ரீ லுக்கில் லைவாக பார்த்துட்டீங்க எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறது. அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாகனத்தோட இன்டீரியர் லுக் இந்த மாதிரி நல்லாயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அது உங்களுடைய டயர் பாயிண்ட் லைவாக காமிக்கிற எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிற பாருங்கள். டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 85% வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லலாம். வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு. இந்த வாகனம் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் வெஹிக்கிள் தாங்க. வாகனத்தில் ஏசி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. 4 விண்டோ பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக் சிஸ்டம் வந்து அவைலபிள் இருக்குது உங்களுக்கு. வாகனத்தில் உங்களுக்கு ஆடியோ கந்த குறையம் இருக்காது. ஆடியோ சிஸ்டம் வந்து அவைலபிள் இருக்குது. இது மூலமாக நீங்கள் ஏஎம் எஃப்எம் யூஎஸ்பி போட்டு மூலமாக மொபைல் ஃபோனையும் டாட்டா ஆடியோட கனெக்ட் பண்ணிக்கலாங்க. வாகனத்தில் மீட்டரை பாருங்கள் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படிங்கிறத. 141,000 கிலோமீட்டர் தாங்க இது வரைக்கும் ரன்னாக இருக்குது. வாகனத்தில் இன்டீரியல் பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஓனர் யூஸ் பண்ண மாதிரியே சொல்ல முடியாதுங்க. இன்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க. வாகனத்தில் டோர் பேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. ஃப்ளோர் மேட்டம்ஸ் இருக்கிறாங்க. சீட் கவர்லாம் பாருங்கள் எந்த நல்லா இருக்குது அப்படிங்கிறத. இந்த வாகனத்தில் ஏசி பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங் எஃபெக்ட் இருக்குதுங்க. அது போக ரூஃப் ஏசியும் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு. சீட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் சீட் தான் வரும் உங்களுக்கு. பேக்கில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் சீட் ஏரியா டோர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் உண்டு வந்துடும் உங்களுக்கு. ஃப்ரண்ட் ரெண்டு டோர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது. அது போக பேக் ரெண்டு டோர்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பேக்கில் இருக்கக்கூடிய சீட்டும் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் சீட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்தை பற்றி மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கொடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வாகனத்தை இப்போதைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்து ஒரு டேரக்டாக காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோக்கில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். இந்த வாகனத்தை பற்றி ஏற்று டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாகனத்துடைய ரேட்டு இந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 360,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்லாம் கிடையாது, நெக்சிபிள் ரேட்டு தாங்க. நேரில் வந்து பார்த்து பேசி குறைச்சிக்கலாங்க. வண்டியின் கூடிய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வண்டி ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காங்க. வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,41,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி கண்டிஷன் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. வாங்கினருக்கு ஒரு அக்னே சொல்லலாம்.
வாகனத்தோட ஃபினான்ஸ் ஆஃபராக பொறுத்த பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியாவில் இருந்து எப்படி ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. அந்த லாங்கில் இருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியாது. டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவோம், அது மூலமாக நீங்கள் ஃபினான்ஸ் வாங்கிட்டு வந்து வண்டி வந்து பை பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி உங்ககிட்டக்கூடிய கார்களை நீங்கள் விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய வாகனங்களை 3 வகை எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு பயன்படுத்த நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு ரேட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் இந்த மாதிரி கார் பற்றி ஒரு அப்டேட் போடும்போது உடனே கொண்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.